ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ரூட் ஆயிலோடைய ஒரு லைவ் ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ சில கண்டிஷன்ஸ், ஓகே, அது ஒரு இது என்னென்னா, ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரெண்ட் லைன் வித்து ப்ரைஸ் ஆக்ஷன் வித்து சிபிஆர். ஸோ சிபிஆர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 2680 செல் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அது வந்து 1 ரூபாவில் காமிக்கும், அதாவது இப்போ -5 ரூபான்னு காமிக்கிறது. ஓகே, இப்போ என்னென்னா 2683 போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் காமிச்சது வந்து ட்ரேடிங் வியூ, இது வந்து என்னென்னா investing.com. ஸோ 2680 நான் செல் பண்ணேன். ஓகே, ஸோ டார்கெட் செட் பண்ணியிருக்கிறது வந்து 64 பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் 64 பாயிண்ட். ஓகே, இது வந்து நம்ம வந்து இங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர் என்னென்னா, லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. நம்ம ட்ரேடிங் வியூலையும் அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன் லாங் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் நம்ம வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக கொடுக்குறதை நான் செட் பண்ணியிருக்கேன், 2616 செட் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து 2616 நான் செட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் சிபிஆர் அந்த ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அது வந்து 2616 கொடுத்தது, ஒரு 64 பாயிண்ட் டார்கெட் சொல்லிட்டு. இங்கேயும் பாருங்களேன், சிபிஆர் கரெக்டாக 2615 இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணுறது வந்து 2616 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து 4 ரூபா நெகட்டிவ் தான் காமிக்குது, அது 2684 ரூபாவில் இருக்குது. ஸோ அதனால் 4 ரூபா நெகட்டிவ்னு காமிக்குது. ஓகே, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் டார்கெட் டச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எப்படி வந்து இந்த வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து லைவ் ட்ரேடிங் போயிட்டுருக்கு சார். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தேதி வந்து நான் காமிக்கிறேன், ஆனால் சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க இல்லையா. பாருங்கள், ஜூன் 1ஆம் தேதி மணி 5:20. ஸோ லைவ் ட்ரேடிங் போயிட்டுருக்கு, 2682-81. ஓகே, ஸோ 2616 வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன், 64 பாயிண்ட். நம்ம வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிற விஷயத்த. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் டவுன் ஆச்சு, 2265 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ 2269 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம போட்டதுலேருந்து 12 பாயிண்ட் டவுன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ அவங்க பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம 40 பாயிண்ட் டவுன் பாருங்கள், 40 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் டார்கெட்டு. நம்ம 26080 செல் பண்ணோம், இப்போ 26040 இருக்குது, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு, பாருங்கள் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 2614 64 பாயிண்ட் நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. சரி, இது எப்படி பண்ணணுங்கிற அதை டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சொன்ன டார்கெட் வந்து 640K ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்டில் வந்து சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் அந்த சப்போர்ட்டு. ஓகே, நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணது வந்து 2616. ஓகே, அது இங்கே பாருங்கள் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் கரெக்டாக எத்தனை மணிக்கு பாருங்கள், நம்ம வந்து 5:04 போட்டோமா, 5:04:20 போட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 5:04 தான் காமிக்குதான். ஆமாம், ஓகே. ஸோ அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு 2016. ஓகே, செல் பண்ணது இங்கே நல்லா பாருங்கள், செல் பண்ணது வந்து 2680, பை பண்ணது பாருங்கள் 2616. கிட்டத்தட்ட 64 பாயிண்ட் வந்து டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தேன், காமிச்சிருந்தேன் ஆர்டர் போட்டு. ஓகே, அதுதான் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சரி, இது எப்படி சாத்தியமாச்சுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் இதை பார்க்கணும். நம்ம அதை இன்ட்ராடேயில் மட்டும் பார்க்கக்கூடாது,
ஒன் டே சார்ட்லேயும் பார்க்கணும். 1 hour சார்ட்டு, 30 minutes சார்ட்டு, 3 hours, 4 hours இதெல்லாம் வச்சு வச்சு நம்ம வந்து பார்க்கணும். சில இதில் சில டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்ட் லைன் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து என்ன ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் மாற்றினா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டால் தான் இந்த இன்றைக்கி நடந்த ஒரு ட்ரான்சாக்ஷன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, என்ன நடந்ததுன்னு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ஃபுல் மோட் போய்க்கலாம். ஓகே, ஃபுல் மோடில் வந்து உங்களுக்கு தெரியும் அது இது வந்து சிபிஆருக்கு. சிபிஆரும் ஜஸ்ட்டு வந்து என்ன பர்பஸ்க்கான அந்த சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. பட் வந்து நான் வந்து அதாவது வந்து இதையும் இன்னோசின் டாட் காமும் நான் காமிக்கிறேன். இன்னோசின் டாட் காம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டாக வந்து 2680 காமிக்கிறப்பார். 2680 டார்கெட் வந்து இவ்வளவு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 2744, ஒரு 64 பாயிண்ட்டு. அதாவது என்னென்னா நீ உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து ரிவார்டு அதிகமாகும். ஓகே, இப்போ அது அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இப்போ 64 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுங்க. ஆனால் வந்து 2680 நான் செல் பண்ணேன், அது வந்து அதிகபட்சமாக 2686 வரை தான் போச்சு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா காமிக்கிறேன். ரெண்டு இன்வெஸ்டிங் டாட் காமும் ட்ரேடிங் வியூ ரெண்டும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது கன்சாலேஷன். ஓகே, இது கன்சாலேஷன். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன முடிவு பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணவே இல்லை, செஞ்சு கன்சாலிடேட் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா இதுக்கு மேலே போகவே இல்லை. ஓகே, ஸோ வந்து எல்லாமே கீழே புஷ் பண்ணதும் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறோம், கீழே புஷ் பண்ணதும் பார்க்குறாங்கன்னா. ஸோ 2680 வந்து செல் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பேஸ்ட் ஆன் நம்ம ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன்ஸ் தான். இது வந்து என்னென்னா முதல் நாள், அதாவது 29ஆம் தேதி. 29ஆம் தேதி ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக இன்றைக்கோட லோவை டச் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இன்றைக்கிலேருந்து லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு போட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ இங்கேயே ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணிருக்கேன், இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணவே இல்லை, அப்புறம் வந்து இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கீழே இறங்க தான் பார்க்கணும், கீழே எங்கே இறங்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். லாங் பொசிஷன் ஷார்ட், லாங் எடுக்கிறேன் லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன்னா ஷார்ட் பொசிஷன். நான் ஷார்ட் எடுக்கிறேன், எங்கே போட்டோன்னே அது வந்து சொல்லிடுச்சு. ஸோ டார்கெட் வந்து 64 பாயிண்ட்ஸு, ஸோ ஸ்டாப் லாஸும் 64 பாயிண்ட்ஸு. ஸோ அது சொல்லிடுச்சு. ஸோ அதனால் வந்து 2616 வரைக்கும் டார்கெட்டை நான் பாப்பர் ட்ரேடிங் உங்களுக்கு காமிச்சேன். பட் அது வந்து அதோட லோ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு இங்கே மேலே போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி வரைஞ்சுன்னா, நீங்கள் வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ட்ரெண்ட் லைன் வரலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து இது வந்து இன்னையோட இது மட்டும் இல்லை, ஸோ ரொம்ப லாங்கு. ஓகே, இங்கே பாருங்கள் அந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து போட்டிருக்கேன் பாருங்கள், ட்ரெண்ட் லைன் மே 27ஆம் தேதியிலேருந்து அந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே பிரேக் பண்ணவே இல்லை. இப்போது வந்து இப்போது கரண்டாக அது இப்போ கரண்டை நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ கரண்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ நம்ம பை பண்ணலாம். பை பண்ணால் அதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக கொடுக்கும். சப்போர்ட்டாக கொடுத்துச்சுன்னா 2696 வரைக்கும் போகும். அதாவது இதை பிரேக் பண்ணிச்சுனா, அதாவது இந்த பிரேக் பண்ணிச்சுனா அதாவது என்னென்னா 2660 பிரேக் பண்ணிச்சுன்னா 2740 பாயிண்ட். சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லைனிங் இப்போ வந்து இது இந்த போய் வந்து ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் பாருங்கள் 8:21. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கால்குலேஷன், ஷார்ட் பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா, இங்கே ஒரு நியூ ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறேன். ஷார்ட் பொசிஷன் வந்து டார்கெட் வந்து 2557 காமிக்கிது. ஓகே, ஸோ ஷார்ட் பொசிஷன் ஷார்ட் எடுக்கிறது 2607, ஒரு 50 பாயிண்ட் காமிக்கிது. ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு இதை மாதிரி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இதை மாதிரி வரும். ஓகே, சப்போஸ் இதை வந்து அப் மூமெண்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும், சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா லாங் பொசிஷன் எடுக்கலாம். நம்ம வந்து லாங் பொசிஷன், ஸோ இங்கே பிரேக் பண்ணுது நெக்ஸ்ட் கேண்டில், இங்கே பிரேக் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க லாங் பொசிஷன். ஸோ லாங் பொசிஷன் வந்து எதை சொல்லுதுன்னா
2715 வரைக்கும் போகும். அதாவது 2665 நம்ம வந்து பை பொசிஷன் எடுத்தோம்னா 2715 வரைக்கும் போகணும்னு சொல்லுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் மூலயமா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் டார்கெட் எவ்வளோ தூரம் போகும் என்ன இது பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இது மூலயமா நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டாட் காம் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியல, ஸோ அதனால் வந்து இங்கே பேப்பர் ட்ரேடிங் பண்ணேன். ஸோ இங்கேயும் வந்து நான் ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருக்கேன், டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகே, அந்த ட்ரெண்ட் லைன் காப்போம் பாருங்கள். ஒன் டே ட்ரெண்ட் லைன் பாருங்கள் அந்த ஒன். ஓகே, இந்த மேப் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, இது இந்த எடுத்து விட்டுறலேன், இந்த இதை எடுத்து விட்டால் தெரியும். ஓகே, இது வந்து ஒன் டே ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த பேரலல் ட்ரெண்ட் லைன் போட்டேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து இன்றைக்கூட லோவை டச் பண்ணியிருக்கு. நல்லா காமிக்கிறேன், அந்த ட்ரெண்ட் லைனோட அந்த ட்ரெண்ட் லைன் லோ தான் இந்த இது. ஓகே, இதை டச் பண்ணியிருக்கு 2594, அதை டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு. ஸோ இதை பிரேக் பண்ணல. ஸோ இங்கே இன்னொரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். ஸோ இது இப்போ சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது 2625 பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து அதோடய சப்போர்ட்டாக இருக்கும். 2600 வந்து சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு 25 பாயிண்ட். சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கணுங்கிறத நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டாட் காமில் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் ஷார்ட் பொசிஷன் இது இங்கே வந்து பாருங்கள், இதை பிரேக் பண்ண போகுது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே போகும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 63 பாயிண்ட் காமிக்குது, 2562 வரைக்கும் கீழே போகுன்னு சொல்லுது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 64 பாயிண்ட் காமிக்குதுன்னு சொல்லுது. ஓகே, ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து இப்போ நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இது வந்து நம்ம அந்த இது இண்டிகேட்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் கூட பண்ணலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி ட்ரேட் நடந்தது. ட்ரேட் வந்து இன்றைக்கி இப்படி தான் பண்ணது. ஓ, பேப்பர் ட்ரேடிங், அதாவது இங்கே பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியும் இப்போ ட்ரேடிங் வியூவில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டு வரையணும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் இங்கே கன்சாலிடேட் ஆகிடுச்சு. இங்கே இன்வெஸ்ட் நடக்கும் நல்லா தெரியும். ஸோ இங்கே கன்சாலிடேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இங்கே ஒரு இண்டிகேட் பண்ணது பாருங்கள், டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெருசாக காமிக்கிற பாருங்கள், ஒரு டவுன் ஆரோ உங்களுக்கு இருக்கவங்க இங்கே பாருங்கள், ஒரு டவுன் ஆரோ. ஸோ இங்கே பை இங்கே சிம்பிள் காமிக்குது பை பொசிஷன். ஸோ ஏன்னா இந்த சப்போர்ட் டச் பண்ணி சப்போர்ட் டச் பண்ணி ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகி ரிவர்சல் ஆகி இதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போஸ் இங்கே நம்ம பை பண்ணுறோன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அது பேஸ் நம்ம அதாவது வந்து இதோட லோயஸ்ட் லோ இங்கே கீழே இருக்கோ இங்கே பாருங்கள், 2522, இவ்வளோ தூரம் வைக்க முடியாது. ஓகே, ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயும் ஒரு 20-30 பாயிண்ட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ ரொம்ப லாங் ட்ரேட் எடுக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இங்கே இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே வருது. ஸோ இங்கே இங்கே வந்து என்னென்னா டவுன் ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அதாவது இதை மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே செல் பண்ணுறீங்க. ஓகே, அதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், அது லாங் பொசிஷன் எடுக்கிறவங்கன்னா அந்த ட்ரெண்டில் நீங்கள் இங்கே இருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 2758, இங்கே வந்து 2680, கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, 80 பாயிண்ட் இருக்குது, 80 பாயிண்ட். அதாவது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்க நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து எல்லாருமே பண்ணக்கூடாது. அது வந்து சில பேர் வந்து ஒரு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் அப்படி மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா, நான் ஒரு ஒரு சாம்பிள்காக இன்றைக்கி ஒரு வந்து டெஸ்ட் பண்ணினேன். ஓகே, பேப்பர் ட்ரேடிங். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் உங்களுக்கு அதை பண்ணேன். ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் லைன் நீங்கள் போடுங்க. ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரீவியஸ் என் செஷன் வச்சு தான் நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும். ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து என்ன பண்ண ட்ரா பண்ணிகிட்டே இருங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருங்க. பண்ண பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இது வந்து நான் இன்றைக்கி ஒரு ஒரு கண்டுபிடிச்சனால ஃபஸ்ட் டைம் வந்து பேப்பர் ட்ரேடிங் எப்போவுமே நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வந்து நான் இன்னொரு லைவாக நான் வந்து இன்னொரு வீடியோ லைவாக இதே ட்ரெண்ட் லைன் வச்சு முடிஞ்ச இந்த வாரம் ஒரு லைவாக நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம்.
ஒரு ட்ரேட் பண்ணி நான் காமிக்கிறேன் நான். ஓகே, மினிமம் வந்து ஒரு 10,000 வேணும். ஸோ அதை போட்டு நான் வந்து அந்த க்ரூட் ஆயில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரெண்ட் லைன் போட்டு க்ரூட் ஆயில்னு இல்லை, ஈக்விட்டி நான் காமிக்கிறேன், ஒரு ஒரு லைவ் ட்ரேடு. சில பேர் என்ன பண்ணாங்க, பேப்பர் ட்ரேடிங் தானே, ஏன் நீங்கள் வந்து ஒரிஜினல் இதை எடுத்துக்கலாமே அப்படின்னு கூட இப்போ சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் ட்ரேடு நான் உங்களுக்கு இதே ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஏன் சொன்னேன்னா, பேப்பர் ட்ரேடிங் அதாவது இன்வெஸ்ட் ட்ரேடிங் வியூவில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைவ் செஷன்லேயும் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து லைவாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். நம்ம நோட்புக்கில் எழுதிலாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ பண்ணி பார்க்கலாம், பட் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ட்ரேடிங் வியூவில் பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே வந்து ஒரு ரிவர்ஸல் ஆகி மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி வருது பாருங்கள், கீழே இறங்கி இதை பிரேக் பண்ண போது, இதை பிரேக் பண்ணச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இங்கே தான் வரும், 2600 தான் வரும். ஓகே, அதை இங்கேருந்து பாருங்கள், 2050 பாயிண்ட் இங்கே தான் வரும். சரி, இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து 4 பேர் கற்றுக் கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் வந்து இந்த பேப்பர் ட்ரேடிங் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக ஒரு லைவ் ட்ரேடிங் நான் காமிக்கிறேன் நான், அலைஸ் ப்ளூ வச்சு. ஓகே, அலைஸ் ப்ளூ வச்சு நான் அலைஸ் ப்ளூவில் நான் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீக் முடிஞ்ச இந்த வீக்கில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.